தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, தமிழ்தாய் வாழ்த்தில் திராவிட நல் திருநாடே என்ற வாக்கியத்தை இணைக்க வேண்டும் என தலைமை செயலாளருக்கு வழக்கறிஞர் மனு அளித்திருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்தில் திராவிட நல் திருநாடே என்பதை நீக்க வழக்கறிஞர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருந்திருக்கிறார். செந்தில்குட்டி, இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கடந்த 19ஆம் தேதி அன்று டிடி தொலைக்காட்சியில வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது திராவிட நல் திருநாடு என்ற வார்த்தையை வந்து நீக்கிவிட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இது வந்து சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் என்பவர் தமிழக தலைமைச் செயலாளருக்கு ஒரு மனு ஒன்றை இன்று வந்து அனுப்பியிருக்கிறார். அவருடைய மனுவில் வந்து அவர் வந்து தமிழ்தாய் வாழ்த்து திராவிட திரு நல்நாடு என்ற வார்த்தையை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அந்த சொற்களை வந்து நீக்கிவிட்டு தமிழகமாம் திருநாடே என்ற சொற்களை வந்து இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவருடைய மனுவில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் வாழ்த்தில் உள்ள திராவிட திருநாடு என்ற வார்த்தையை வந்து 4 வார காலத்திற்குள் நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவருடைய மனுவில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் மண்ணில் தோன்றிய 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களில் கூட திராவிடம் என்று தனி மனிதனையோ அல்லது இடத்தையோ குறிப்பிடும் வகையில் எந்த இடத்திலும் அவருடைய பாடல்களில் இல்லை என்பதையும் அவருடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தகைய நிலையில் இந்த திராவிடம் என்ற அந்த வார்த்தையை வந்து எடுக்க வேண்டும், நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கை வந்து 4 வார காலத்திற்குள் நீக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீதிமன்றம் மூலமாக தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அனைத்து அந்த புதிதாக தமிழகமாம் திருநாடே என்ற வார்த்தையை சேர்த்த பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அனைத்து கல்வி நிலையங்களிலும் அரசு விழாக்களிலும் பாட உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்து இந்த மனுவாது அளிக்கப்பட்டிருக்கிறது. 4 வார காலம் வந்து தமிழக தலைமைச் செயலாளர் தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 வார காலத்திற்குள் நீக்காவிட்டால் சட்ட ரீதியாக சந்திக்க நேரிடும் என்பதையும் வழக்கறிஞர் வந்து அந்த மனுவில் வந்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.